இளையவாணி இவள் இனியவாணி இளையவாணி இவள் இனியவாணி பூவனூர் ஆர் விஸ்வநாதன் லய விகடம் நிகழ்ச்சியில் லயத்துடன் இணையவாணி. நமஸ்காரம். லயத்துடன் இணையவாணி இந்த வாரம் நம்ம பார்க்க போறது ட்ரினிட்டியில ஒன் ஆஃப் த மேதைஸ் ராமநாதபுரம் ஸ்ரீ சி எஸ் முருகபூபதிங்கிற ஒரு மகா வித்வான பத்தி. ராமநாதபுரம் ஸ்ரீ எஸ் முருகபூபதி மாமாட்ட நான் ஒரு 1988 இருந்து 1992 வரைக்கும் கத்துட்டு இருக்கேன். ஆஃப்டர் மை அரங்கேற்றம் வித் கும்பகோணம் ராஜபேர் மாமா நெய்வேலி சந்தான கோபாலன் சார் வந்து நான் எங்காவது பக்கத்துல இருந்தா அப்போ என்னன்னா அவர் வந்து அவருக்கு நிறைய வாசிப்பு எங்க அப்பா பாடுவா சங்கரையர் வருவா ஆத்துல பாடிட்டு இருக்கிற பொழுது வி வில் யூஸ் டு ஹேவ் லாட் ஆஃப் செஷன்ஸ் அண்ட் சந்தானம் யூஸ் டு ஆல்சோ லயஞானம் வரணும்னு அவர் வந்து முருகபூதி மாட கத்துட்டு இருந்தார். இப்போ என்னுடைய ஞானத்தையும் பார்த்துட்டு சரி விஸ்வநாதன் நீ உடனே அவரோட இடத்துக்கு கூட்டின்னு போறேன் யூ ஹாவ் டு என்ஹான்ஸ் யர் நாலேஜ்னு அப்படிதான் கூட்டின்னு போனார் முருகபூதி மாமாட்ட. முருகபூதி மாவட்ட போயிட்டு எனக்கு எப்படி ஹவ் ஐ காட் இன் டு ஹிம் இன் வித் இன் வித்வுட் எனி ப்ராப்ளம்னா அது காரணம் உண்டு. சந்தான கோபாலன் வந்து லேர்ன் ஃப்ரம் சேஷகோபாலன் சார். சேஷகோபாலனோட குரு சங்கர் சி எஸ் சங்கரசிவம். சங்கரசிவத்தோட தம்பி தான் முருகபூதி. ஸோ இந்த கனெக்ஷன் இருந்ததுனால எல்லாமே ஒரே ஃபேமிலி மாதிரி ஆயிடுது. டகால்னு போன உடனே எனக்கும் உடனே முருகபூதி மாமனை எடுத்துட்டார். எவ்ரிடே ஈவினிங் ஐ கோ டு ஹிஸ் பிளேஸ். அவரோட நிறைய டிராவல் பண்ணியிருக்கேன். ஐ யூஸ் டு கோ டு ஆல் இண்டியா ரேடியோ இந்த மாதிரி டிவி ஸ்டேஷன் நிறைய கச்சேரி அலாங் சைடு அவருக்கு மிருதங்கம்லாம் சப் ஹெல்ப் பண்றதுக்காக போயிருக்கேன். நிறைய பல பல நல்ல கச்சேரிகள்லாம் கேட்கக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைச்சது. நிறைய நாலேஜ் அவர்கிட்ட இருந்து ஐ ஓப்பனர் மாதிரி நான் இப்போ ஒரு பெரிய குரு. குருனாலே குனா ஒரு டார்க்னஸ் ரூனா த ரிமூவல் ஆஃப் லைட் ரிமூவல் ஆஃப் டார்க்னஸ். ஸோ ஒரு ட்ரூ குருவா அவர் இருந்து நிறைய எனக்கு பல லய ஞானத்தை கிரியேட்டிவிட்டியை கிரியேட் பண்ணது. ஐ வுட் டெஃபினெட்லி சே ஒன் ஆஃப் த ரீசன் இஸ் இந்த மகா மேதை தான். ஸோ அந்த மாதிரி ஒரு மேதையை பத்தி இந்த வாரம் நம்ம சமர்ப்பிக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு. இப்போ நம்ம ராமநாத முருகபூதியை பத்தி ஸ்பெஷலா ஒரு கொண்டகோள் பண்ணிருக்கேன். அதை நம்ம கேட்டு மகிழலாம். அதுல வந்து அவர் என்னெல்லாம் பிரயோகங்கள் பண்ணிருக்காரு முக்கியமா சில தாக்குதொந்தோங்க சில சொற்கள் எல்லாம் யூஸ் பண்ணிருக்காரு. அதோட அவருடைய சொற்களையே தகிட்டு தகிட்டு திமி பாட்டுக்கு வாசிக்கிறச்ச என்ன மாதிரி சொற்கள் தொப்பி வந்து புறா மாதிரி கூவும் அதெல்லாம் ஸ்பெஷல் அம்சம்ஸ் ஆஃப் அவருடைய வாசிப்பு. இதெல்லாம் நான் ஒரு கலந்துட்டு ரிசர்ச் பண்ணிட்டு அவர் என்னெல்லாம் பண்ணிருக்காருங்கிறத யோஜனை பண்ணி ஐ எம் டெடிகேட்டிங் திஸ் கொனக்கோல் டு ஹிம். ஹோப் யூ கோயிங் டு என்ஜாய் திஸ் கொனக்கோல். தின் தின் நா தின் தின் நா தொந்த தின் தின் நாம் தத தின் தின் நா தக்க தின் தின் நா த தின் தின் நாம் தத தின் தின் நா தக்க தின் தின் நா த தின் தின் நாம் தகர தின் தின் நாம் தகதர த தின் தின் நாம் தொந்தொங்கர தின் தின் நாம் தொந்தொங்கர தின் தின் நாம் தொந்தொங்கர தின் தின் நா din din na ta ta din din na ra di ta ka din 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 na ta ka din din na ro ta din din na ro ta ka ta ka ta ka ta ka din din na ro ta ka ta ka ta ka ta ka din din na ro ta ka ta ka ta ka ta ka din din na ro ta ka ta ka ta ka ta ka ta ka din din na ta ka din din na
தரக்கட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 
இப்ப முருகபூதி மாமா வாசிச்சதுல இருந்து சில சாம்பிள்ஸ் நம்ம பார்க்கலாம்.
இன்னைக்கு நம்ம எல்லாமே பெரிய பாகியம் தான் பண்ணிருக்கோம். ஏன்னா ஒரு பெரிய ட்ரினிட்டி மிருதங்க சக்கரவர்த்தி பால்காட் மணியர் பழனி சுப்பிரமணியம் பிள்ளை முருகபூதி மாமா எப்படி ஒரு சங்கீத ட்ரினிட்டி இருக்காலும் லயத்துக்குன்னு இருந்த ட்ரினிட்டி சிவா, இதுல முருகபூதி மாமாவை பத்தி இன்னைக்கு நான் டெடிகேட் பண்ணது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா டைரக்டா நான் அவர்கிட்ட கத்துனதுனால குரு மேல ஒரு இன்டர்நேஷனல் லெவல்ல ஒரு இணையவாணிங்கிற ஒரு ஒரு இன்டர்நெட் ரேடியோல சமர்ப்பணம் பண்றதுக்கு ரொம்ப பாக்கியமா கருதுறேன். எல்லாருக்கும் குரு அனுகிரகம் வரணும்னு வேண்டிக்கிறேன். நிறைய அடுத்த வாரம் அகெயின் ஒரு பெரிய பெரிய மேதை லயத்திலே அன்மேட்ச்டுன்னு சொல்லலாம், ஒன் ஆஃப் இட்ஸ் கைண்ட், இந்த செஞ்சுரியிலேயே ப்ரொடியூஸ் பண்ணாத ஒரு மிருதங்க வித்வானை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். உங்களுக்கு எல்லாருக்கும் பேர் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நன் அதர் தேன் பால்காட் ஸ்ரீ டி எஸ் மணியையர், அவரை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். பிரமிக்கிற மாதிரி வசிச்சிருக்கார், கேட்டானா அப்படியே ஒரு தேவலோகத்துக்கு போகிற மாதிரி ஒரு ஃபீலிங் நீங்கள் அடுத்த வாரம் ஃபீல் பண்ண போகிறேள். கேட்டு மழுங்கோ. நமஸ்காரம். Please do not forget to switch on your Inevani internet radio to listen to the legend Palghat Sri T.S. Maniyar. Layathudan Inevani. Namaskaram.